நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து தனது மகள் திருமணத்திற்கு அழைப்பு விடுத்தார். மக்களவைத் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று மோடி மூன்றாவது முறையாக பிரதமரானார். இதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் தனது குடும்பத்தினருடன் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார். அப்போது அவரது வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த சரத்குமார் மகள் வரலட்சுமியின் திருமணத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். ஆந்திராவிலிருந்து புதுக்கோட்டைக்கு ரயில் மூலம் 1300 டன் ரேஷன் அரிசி கொண்டு செல்லப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக ஆந்திராவிலிருந்து 21 பெட்டிகளில் ரயில் மூலமாக ரேஷன் அரிசி புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. இதனை லாரிகள் மூலமாக நுகர்பொருள் வாணிப கிடங்கிற்கு அதிகாரிகள் எடுத்துச் சென்றனா்.